ராம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு தெரியாமலேயே நாம வந்து சொல்லிட்டே வர்றோம். ஏன்னா கிரந்தம் அது வந்து அதுக்கு நம்ம மொழி பாகுபாடு பார்க்கக்கூடாது, அதுக்கு அர்த்தம் பார்க்கக்கூடாது. அர்த்தம் பார்த்தோம்னா நம்ம கவனம் சிதறிடும். அந்த ஓசையில் தான் அது மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி 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 நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ துன்பங்களை நீக்குவார்னு சொல்லி அந்த பாடல் வந்து விஷ்ணுவை சொல்லுது. அதை கொண்டு போய் நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு பாடும் பொழுது இது பிள்ளையாருக்குரிய மந்திரங்களை பாடாதிருப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது பிள்ளையாரே சீட் பண்ற மாதிரி ஆகாதா? என் மாணவர் தகுதி இல்லைன்னா நான் இந்த இடத்துல உட்கார்றதுக்கே தகுதி கிடையாது. ஏதாவது ஒரு பக்தரை பேட்டி கொடுக்க சொல்லுங்க, என் பையன் பேசுனது என் பையன் சொல்ற மந்திரம் தப்புன்னு ஒரு பையனை பேட்டி கொடுக்க சொல்லுங்க, நான் வேலைக்கே வரல, வேலையை விட்டுட்டு போயிடுறேன். நான் தமிழ் படிக்கிறதை நிப்பாட்டிடுறேன், தமிழ் மந்திரம் சொல்றதே நிப்பாட்டிடுறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் பதவியேற்றதற்கு பிறகு அவர் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு திட்டத்தின் கீழ் வந்து பணி நியமனம் கொடுத்தாங்க. இப்போ அந்த செய்தி கேள்விப்பட்ட போது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது? அதிக மகிழ்ச்சி, அதிக வருத்தம். திருச்செந்தூரில் என்னைய ஒரு ரூபா டிக்கெட் விற்க விட்டாங்க. தெரு தெருவாக போய் சப்பரத்துக்கு முன்னாடி அந்த பட்டு சாத்திர டிக்கெட்டை என்னைய விற்க விட்டாங்க. அர்ச்சகர் பள்ளி ஸ்கீமை உடைக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான். இது உங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை மாதிரி தானே இருக்குது? ஆமாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகள். நம்ம பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் இந்த சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா திரு பாலமுருகன் அவர்கள். ஐயா வணக்கம். திருச்சி தம்பளம் வணக்கம். இன்னார் இன்னார் பூஜை பண்ணலாம், இன்னார் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நீண்ட காலமாக பாரம்பரியமாக இருந்தது. அதை ஒட்டி வந்து இப்போ தமிழக அரசு பல்வேறு காலகட்டங்களை எடுத்த முயற்சி, அதன் விளைவாக அர்ச்சகர் பயிற்சி பள்ளி அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டு அதுக்கான பயிற்சியை நீங்கள் ஒழுங்கமைச்சிருக்கிறீங்க. எனக்கு முதல்ல கேட்க வேண்டியது, இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளி அப்படிங்கிற ஐடியா 70களுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்தில் இருந்ததா? நிச்சயமாக இருந்தது. திண்ணைப்பள்ளின்னு சொல்லி குருகுலம்னு சொன்ன காலகட்டங்கள்லேயே இப்படி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் அது சமுதாயம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இதை கையில் எடுக்க ஆரம்பித்த பிறகு அது அவங்களுக்கு கீழே வர ஆரம்பிச்சிது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் நாடார் சமுதாய மக்கள் நாடார் கோவிலில் பூஜை பண்ணுவாங்க, கோனார் சமுதாய மக்கள் கோனார் கோவிலில் பூஜை பண்ணுவாங்க, அதெல்லாம் இருந்திருக்க தான் செய்யுது. எல்லா சமுதாய மக்களும் அந்தந்த சமுதாய மக்கள் அந்தந்த கோவிலில் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. சில கோயில்களில் பூஜாரி இல்லைன்னா கோனார் சமுதாய கோவில்களில் வந்து நாடார் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் ஊர்லேயே அது நடந்திருக்குது. இப்போ நம்ம ஊர்களில் பெரும்பாலும் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அவங்களுடைய வீடுகளில் அல்லது அவங்களுடைய கோயில்களில் வழிபாடு அப்படிங்கிறது இப்பவும் வந்து அவங்க தங்கள் சாதியை சார்ந்தவர்களோ அல்லது அந்த குறிப்பிட்ட கோயில்களுக்கு ஒரு பிற சாதியிலிருந்து யாராவது ஒருத்தங்க பூசாரிகளாக இருப்பாங்க. ஆகம அடிப்படையிலான கோயில்கள், ஆகம அடிப்படையில் கட்டப்பட்ட கோயில்கள், அதில் அனைத்து சாதியினரும் பங்கேற்பது அப்படிங்கிறது முன்னாடி முறையாக இருந்ததா? ஆகமங்கிறதுக்கு அந்த சொல்லக்கூடிய அந்த அவங்க கிட்டயே ஆகம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களாலேயே விளக்கம் சொல்ல முடியல. இன்னைக்கு ரெண்டு ஆகம, காரண ஆகமத்தையும் காமிக ஆகமத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் அதுவும் முழுமையான தொகுப்பு யாருக்குமே கிடைக்கல. அதை ராமகிருஷ்ண மடம் தமிழ்படுத்தி இருந்தாங்க. மற்றபடி வந்து இவங்களா வந்து ஒரு ஆகமங்கிற ஃப்ரேமை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இவங்க பண்ணுறாங்களே தவிர இதில் வந்து ஒரு உண்மை தெளிவு வந்து யாருக்கிட்டையுமே இல்லை, அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள்கிட்டையுமே இல்லை. அவங்களா வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். இதை அவங்க எடுத்துக்கிட்டதே தவிர நாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கல, இதை நீங்கள் தான் பண்ணணும். ராஜராஜ சோழன் கோவில் கட்டுனா கூட இது ஆகம கோவில், இது இவங்க தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு நாம் பண்ணலை. நம்ம திருவிளையாடல் புராணத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் வந்து பூஜை சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணது எல்லா வரலாறுமே பெரிய புராணத்தில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அப்போ மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த ஜாதி தான் பூஜை பண்ணணுங்கிற முறையெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க, பின்னாடி வந்த மக்கள்கிட்ட பக்தி குறைய ஆரம்பித்ததை ஒரு மிரட்டி ஒரு பயபக்தியாக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் செய்த ஒரு வேலை தான் இதுவே தவிர ஆகமத்தில் இன்ன ஜாதி தான் பூஜை பண்ணணும், இன்ன ஜாதி தான் திருமேனி திண்டணும்னா இல்லை, எதுவுமே இல்லை. அதை இன்னை வரைக்கும் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. நீங்க சொன்ன அந்த காரண ஆகமம், இப்படி இரண்டு ஆகமங்கள் இப்போ நடப்புல இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, அந்த ஆகமங்களின் அடிப்படையில அர்ச்சகர்களுக்கான தகுதிகள் என்ன? அந்த ஆகமங்கள்ல அர்ச்சகர் தகுதியே கொடுக்கல. அவங்க இந்த இப்படித்தான் இருக்கணும், அவங்க வந்து முப்போதும் திருமேனி தீண்டாதவர்களாக இருக்க வேண்டும், பெண்களுடைய பார்க்காத பிரம்மச்சரியமாக இருக்கணும்,
அவங்க விபூதி தரித்தவர்களாக இருக்கணும், இத்தனை மணி ருத்ராட்சம் போட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. இதெல்லாமே 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால வந்தவங்க கண்டுபிடிச்சது தான், அவங்களா ஏத்துக்கிட்டது தான். அதைத்தான் வந்து ஆறுமுக நாவலர் ஐயா அவர்களும் அதை தெளிவுபடுத்தியிருக்காங்களே தவிர, அவங்களுடைய சைவ வினாவிடை புத்தகத்துல இதை தெளிவா கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன முறையை பின்பற்றணும் கொடுத்துருக்காங்களே தவிர, இன்ன ஜாதிக்காரங்க இப்படி பின்பற்றணும், திருமேனியை தொடுபவர்கள் அவர்களுக்கு என்னென்ன, அதாவது ஒரு வரைமுறை என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்கக்கூடாது, உடற்தகுதிகள், ஆன்மீகம் சார்ந்த தகுதிகள், இப்படிலாம் சில பட்டியல் இருக்குது இல்லையா, அதை கேட்குறேன். ஞானசம்பந்தர் காலத்திலையும் நாவுக்கரசர் காலத்திலையும் நாவுக்கரசர் சிவ வழிபாடு பண்ணியிருக்கிறாரு, ஞானசம்பந்தர் சிவ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அதெல்லாம் வந்து இந்த பின்னாடி வந்தவங்க ஓனா சேர்த்துக்கிட்டாங்க, இப்படி தான் இருக்கணும். அவங்களா ரூலை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க, ரூல்னு கிடையாது, ரூலை இவங்களா கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க அர்ச்சகர் பயிற்சி பண்ணல, சைவ சிவனடியார்கள் அந்த மாதிரி சிவாச்சாரியர்கள் அவங்களுக்கு வந்து தீட்சை கொடுக்கறது அந்த மாதிரியான பயிற்சி கொடுத்தீங்களா, அல்லது வைணவ பள்ளிகளுக்கும் சேர்த்தே பயிற்சி கொடுத்தீங்களா? எங்களுடைய பாடத்திட்டத்துல சைவம் வைணவம்ங்கிற பிரிவை வைக்கல. முத்தமிழ் அறிஞரை வந்து அவர் வந்து ஒரு பெரியார் இயக்கத்துல இருந்தாலும் கூட ஆன்மீக விஷயத்துல ரொம்ப தெளிவான கையாடலை கொண்டிருப்பாங்க. அந்த பாடத்திட்டத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், அது சைவமும் இருக்கும் வைணவமும் இருக்கும், பச்சைமாமலை போல் மேனிங்கிற திருமால் பாடலும் இருக்கும், அதே சமயம் பைரவர் பாடலும் இருக்கும். எல்லாமே அதுல விநாயகர் போற்றி இருக்கும், திருமால் போற்றி இருக்கும், சுதர்சன ஆழ்வார் போட்டி இருக்கும். நாங்கள் இரண்டையும் சேர்த்து தான் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். உதாரணத்துக்கு இப்போ சைவத்தில் படித்த பையங்க வந்து என்கிட்ட படித்த மாணவரே வந்து ஒரு பெருமாள் கோயிலில் பூஜை வைக்கிறாரு, சங்கரன் கோயில் பக்கம். அவருக்கு வந்து நாங்கள் போதிய பயிற்சி கொடுக்கலைன்னா அவரால் பூஜை வைக்க முடியாது. சைவத்துல பயிற்சி பெற்றவர்கள் அவங்க வந்து வைணவ கோயில்களில் பூஜை செய்ய முடியுமா, ஆகமங்கள் நிச்சயமாக அனுமதிக்குதா? முடியும். ஆகமங்கிறது நாமளா கொண்டு வந்தது தான், திரும்ப திரும்ப ஆகமங்கிறது வந்து யார் கொண்டு வந்தாங்க? இல்ல, வானத்திலேருந்து சைவத்திற்கும் வைணவத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி உண்டு, சைவம் வேற வைணவம் வேற, இருவேறு மதங்கள், வழிபாட்டு முறைகள் அப்படின்லாம் க்வெஸ்சன்ஸ் இருக்குல்ல. இந்து மதத்தை பொறுத்தவரை இரண்டு பிரிவுகளாக கொண்டு வந்துக்கிட்டாங்க, சைவமும் வைணவத்தையும் தலையாய மதமா கொண்டு வந்திருக்கிறாங்களே தவிர, எல்லாமே வந்து நம்ம பக்தர்கள் எடுத்த முடிவு தான். இது வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வைணவ திருக்கோவில்ல தமிழை முதன்மைப்படுத்துவார்கள், சைவ திருக்கோவில்கள்ல கிரந்தத்தை முதன்மைப்படுத்துவாங்க, அதுலதான் இந்த பிரிவு உண்டாச்சு. மாணவர்களுக்கு இந்த மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்கள, அது ஏதாவது ஒன்று சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அதை. கலாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்ன பதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தே. இதுதான் வந்து எந்த ஒரு காரியம் தொடங்குறா இருந்தாலும் கணபதி ஹோமமோ என்ன ஒரு பூஜையோ ஒரு விளக்கு பொருத்தும் போது கூட அதை தான் பண்ணணும்னு பண்ணுவாங்க. இது என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னு தெரியாமலேயே நாம வந்து சொல்லிட்டே வர்றோம். ஏன்னா கிரந்தம் அது வந்து அதுக்கு நம்ம மொழி பாகுபாடு பார்க்கக்கூடாது, அதுக்கு அர்த்தம் பார்க்கக்கூடாது. அர்த்தம் பார்த்தோம்னா நம்ம கவனம் சிதறிடும், அது வந்து அப்படி அந்த அந்த ஓசையில தான் அது மந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி 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 நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் வள்ளலார் போன்ற பெருமக்கள்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இந்த சுக்லாம்பரதரமுக்கும் இந்த விநாயகருக்கும் தொடர்பே இருக்காது. விஷ்ணு விஷ்ணு வருது, அதுல விஷ்ணு வருது. விஷ்ணு சகஸ்ர நாமத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதவியாசர் முத முதல்ல இந்த சுக்லாம்பரதரம் தான் சொல்றார். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம், நான்கு நான்கு புஜங்களை உடைய சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே. விக்னோபங்கிறத விநாயகர்னு எடுத்துக்கிறோம் நாம. விக்னங்களை நீக்கிறவர்னா துன்பங்களை நீக்க, திருமாலுக்குரிய ஸ்லோகம் அதைத்தான் நாம பிள்ளையார் ஹோம கணபதி ஹோமத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல இருந்து அந்த விக்னோப அப்படிலாம் சொல்ற, நீ சொன்ன விக்னங்களை நீக்குபவர், துன்பங்கள் துன்பங்களை நீக்குபவர். இப்போ துன்பங்களை நீக்குபவர்னு சொல்லி அந்த பாடல் வந்து விஷ்ணுவை சொல்லுது, அதை கொண்டு போய் நீங்க வந்து பிள்ளையாருக்கு பாடும் பொழுது இது பிள்ளையாருக்குரிய மந்திரங்களை பாடாதிருப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது பிள்ளையாரே சீட் பண்ற மாதிரி ஆகாதா? இப்போ விஷ்ணுவாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பூஜையை தொடங்குறோம் அப்படின்னா ஆவாகனம் பண்றோம் அப்படின்னா அது எந்த தெய்வமோ அந்த தெய்வம் மூல தெய்வம் ஆகுது. அந்த மூல தெய்வத்துக்கு இந்த வணக்கத்தை தெரிவிக்கலாம். நான் தெரியாதவங்க பொருள் தெரியாதவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுக்லாம்பரதரம்னாலே அது பிள்ளையாருக்குள்ளது, மோதகக்குட்டு இப்படி போடுறோம் இல்லையா, இது வந்து பிள்ளையாருக்குட்டு பிள்ளையாருக்கு சொல்றதுன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அது வந்து பிள்ளையாருக்குள்ளது இல்லை. இவ்வளவு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறீங்க, இந்த மாணவர்கள் எல்லோருமே இவர்கள் வந்து முறையாக சில மாதங்கள் மட்டுமே பயிற்சி பெற்றார்கள், அல்லது பயிற்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்கப்படவில்லை, நீண்ட இடைவெளி, அப்படி இருக்க இவர்கள் எல்லோரும் தகுதி குறைபாடு உடையவர்கள் அப்படிலாம் வந்து சில கட்சியினர் பிரச்சாரம் பண்ணாங்க.
சில சாய்வு நிலை எடுத்து இவர்களுக்கு வந்து பணி நியமனம் வழங்கக்கூடாதுன்னா கூட சொன்னாங்க. என்னுடைய பிள்ளைய பத்தி என்கிட்டயே கேக்குறீங்க, தகுதி உடைய என் மாணவர் தகுதி இல்லைன்னா நான் இந்த இடத்துல உட்கார்றதுக்கே தகுதி கிடையாது. அவங்கள தகுதிப்படுத்துறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். தகுதி திறமையான தகுதி படைத்த மாணவர்கள்லாம் எல்லா மாணவர்களும். நீங்க சொன்னீங்க நீண்ட இடைவெளி அப்படின்னு சொன்னீங்க, அந்த இடைவெளிங்கிறது வந்து வெளியே சமுதாயத்துக்கு தான் இடைவெளியே தவிர எங்க மாணவர்கள் 203 மாணவர்களும் ரொம்ப பிஸி ஷெட்யூல் தான். எல்லாருமே வந்து ஹோமத்துக்கு போறவங்க அர்ச்சகரா தான் எல்லாருமே தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. தனியார் கோவில்கள்ல ஒரு மாணவர் கூட இந்த தொழிலை விட்டு போகல, அவங்க இந்த தொழிலே தான் தொடர்ந்து ஈடுபாட்டோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில கட்சிகள் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சில கட்சிகளா இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ளேயும் ஒரு சமுதாயம் ஒளிஞ்சிருக்கும். அந்த சமுதாயம் தான் இந்த மாணவர்களுக்கு திறமை இல்லைங்க. ஏதாவது ஒரு பக்தரை பேட்டி கொடுக்க சொல்லுங்க, என் பையன் பேசுனது என் பையன் சொல்ற மந்திரம் தப்புன்னு ஒரு பையனை பேட்டி கொடுக்க சொல்லுங்க, நான் வேலைக்கே வரல, வேலையை விட்டுட்டு போயிடுறேன், நான் தமிழ் படிக்கிறதை நிப்பாட்டிடுறேன், தமிழ் மந்திரம் சொல்றதே நிப்பாட்டிடுறேன். ஒரு பேரண்ட் ஒரு பப்ளிக்கை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், என் பையன் பூஜை பண்ற முறை தப்புன்னு எந்த எந்த பேரண்டையா சொல்ல சொல்லுங்க, எந்த பப்ளிக்கையா சொல்ல சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த திட்டத்தை முடக்கணுங்கிறவங்க தான் வலிந்து கட்டி கொண்டு அதை பண்றாங்க. நான் கேக்குறேன், மற்ற அர்ச்சகர்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த அர்ச்சகர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல எத்தனை பேருக்குங்க மந்திரம் தெரியும், எத்தனை பேர் கிரந்தம் தெரியும், எத்தனை பேருக்கு அஸ்தோத்திரம் தெரியும்? யாரா வந்து சொல்ல சொல்லுங்க, மீடியாவில் வந்து என் பையனையும் உட்கார வச்சு கிரந்தம் சொல்ல சொல்றேன். ஒரு அர்ச்சகரை, ஒரு முறைவழி படித்த ஒரு அர்ச்சகரை உட்கார வைங்க பார்ப்போம். நீங்க ஒரு கோயிலுக்குள்ள போங்க, ஒரு அர்ச்சகரை எடுங்க, அவர் மந்திரம் வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு உள்ளே போவாரத வர வெளியே சொல்ல மாட்டாரு. அவரை கூட்டு வந்து வெளியே நிப்பாட்டி பேட்டி எடுங்க, ரெண்டு பேரையும் ஒன்னா வைங்க, என் பையனையும் வைங்க அவங்களையும் வைங்க. உங்களுக்கு தெரியும் எந்த கட்சி பேசுதோ எந்த சமுதாயம் பேசுதோ அவங்க முன்னாடி மேடையில நிறுத்த தயார் நான். என் பையன் சோட போயிருந்தா நான் தமிழ் பேசுறதே நிப்பாட்டிடுறேன், நான் மௌனமாயிருந்தேன். அப்படி உங்களுக்கு பயிற்சி காலத்துல பல்வேறு நெருக்கடிகள் வெளியில இருந்து வந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல்வேறு இடங்கள்லயும் பயிற்சி கொடுக்கற ஆசிரியர்களுக்கு இப்ப திருவண்ணாமலையிலாம் அட்டாக் எல்லாம் கூட நடந்தது அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்ன வகையான நெருக்கடிகள் இருந்தது பயிற்சி காலத்துல? அது வந்து திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. வேணும்னு அது அந்த திருவண்ணாமலை ஸ்தலத்துல வேண்டுமென்றே தாக்குதல் பண்ணியிருக்காங்களே. அங்க உள்ள மாணவர்கள், திருவண்ணாமலை மாணவர்கள்ட்ட இன்னும் நான் தொடர்புல தான் இருக்கிறேன். அருமையான மாணவர்கள், அத்தனை பேரும் சைவ நெறி ஒழுகிற மாணவர்கள். மாணவர்கள் தகராறு பண்றாங்களான்னு பாருங்க, பண்ணல. அங்க வந்த ஒரு சில கும்பல்கள் தான் அதை தகராறு பண்ணிச்சே தவிர, அதையும் தாண்டி அவங்க ருத்ரம்லாம் படிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு இடைஞ்சலுக்கு இடையிலையும் எங்களுக்கு ருத்ரம் பாடத்திட்டத்துல கொஞ்சம்தான் இருக்கு, மற்ற 3 பாடசாலை படிக்கல. ஆனா திருவண்ணாமலை பாடசாலை பையன் ருத்ரம் கேட்டா அருமையா சொல்லுவான். ஸ்ரீருத்ரம், அது வந்து சிவனுக்குரிய மந்திரம். எல்லா ஜாதியும் அங்கேயும் தான் இருந்தான், அங்கேயும் தமிழாசிரியர் இருந்தாரு. எவ்வளவு தாக்குதல் இருந்தாலும் அங்கேயும் வந்து எங்களுடைய திட்டம் வந்து வெற்றி தான் பெற்றுச்சு, அங்கேயும் தோல்வி அடையல. அங்க உள்ள மாணவர்களும் திறமையான மாணவர்களா தான் இருக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் பதவியேற்றதற்கு பிறகு அவர் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு திட்டத்தின் கீழ் வந்து பணி நியமனம் கொடுத்தாங்க. இப்ப அந்த செய்தி கேள்விப்பட்ட போது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது? அதிக மகிழ்ச்சி, அதிக வருத்தம். முதலமைச்சர் ஐயாவுடைய, ஸ்டாலின் ஐயாவுடைய கனவு திட்டம், அவங்க அப்பாவோட திட்டத்தை முனைப்பா வந்த கொஞ்ச நாள்லேயே இதை முன்னெடுக்கிறாரு. இது ஒரு சென்சிட்டிவ் இதுன்னு தெரிஞ்சு, ஒரு தீனு தெரிஞ்சு அதுக்குள்ள தைரியமா கைய வைக்கிறாரு. அவருடைய மன உறுதி, அவருடைய திறமைக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சல்யூட் தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் முன்னாடி இதுக்கு உழைச்ச அந்த மெழுகுவர்த்திகளை வந்து கௌரவிக்காம விட்டுட்டாங்க. இந்த கீழே உள்ள அதிகாரிங்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு, இது முதல்ல வந்து இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பொன்னாடை போத்துவோம், இந்த ஸ்கீமை சக்சஸ் பண்ணாங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா எவ்வளையோ இடையூறு வந்ததுன்னு சொன்னீங்க, நீங்களும் நேரில் போய் பார்த்துருக்குறீங்க, அந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு கௌரவிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் இப்போ 2 பேர் தான் இருக்கிறோம், மீதி 4 ஆசிரியர்கள். அதுக்கப்புறம் இடையில உள்ள அரசு கொடுத்த கடும் நெருக்கடி, சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி தலைமை ஆசிரியரை பொம்மை வைக்கவும் புஸ்தகம் வைக்கவும் ஸ்டாலில் போட்டாங்க, அவர் வேலையே வேண்டான்ட்டு ஓடிட்டாரு. என்னையே சொல்லணுமே, நான் என்ன செஞ்சேன்னு என்னையே கேளுங்க. திருச்செந்தூர்ல என்னைய 1 ரூபா டிக்கெட் விற்க விட்டாங்க. தெரு தெருவா போய் சப்பரத்துக்கு முன்னாடி அந்த பட்டு சாத்திர டிக்கெட்டை என்னைய விற்க விட்டாங்க சார். ஒரு ஹெட் மாஸ்டரு, பிரின்சிபாலா இருந்திருக்கிறேன், ப்ரொஃபஸரா இருந்திருக்கிறேன், அர்ச்சகர் பள்ளி ஸ்கீமை உடைக்கணுங்கிற ஒரே நோக்கம்தான். இது உங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை மாதிரி தானே இருக்குது? ஆமா. என்ன என்ன குற்றத்திற்காக தண்டனை? அப்போதைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் டாக்டர் கலைஞர் ஐயா அரசுக்கும் நாங்க சாதகமா இருந்தோங்கிற ஒரே காரணத்துக்காக
எங்களை விரட்டிட்டோம்னா இந்த திட்டத்தை முடக்கிடலாம், ஆசிரியர்களே இல்லை அதனால இந்த திட்டம் இல்லை. அப்போ வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போய்கிட்டு இருந்தது, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. அந்த வழக்கில் வந்து பள்ளி நடத்த தடை இல்லைன்னு இருந்துச்சு, அதனால நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் மாற்று பணியாக வேற வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எங்களை விரட்டிட்டா இந்த ஸ்கீம் ஃபெயிலியர், அப்போ திமுக அரசின் திட்டம் தோல்வி அப்படின்னு பிரபகண்டா பண்ணுறதுக்காக பண்ணினாங்க. அது எங்க கிட்ட நடக்கலை. இன்னைக்கு அடிபட்டு மிதிபட்டு இவங்களால கண் பார்வையை இழந்து அப்பவும் நான் இந்த திட்டத்துக்கு உயிர் கொடுக்கணும், தமிழ் ஜெயிக்கணும், தமிழ் வாழணுங்கிற ஒரே நோக்கத்துக்கோட தான் நாங்கள் இன்னைக்கு இந்த திட்டத்தோட இருந்துகிட்டு இருக்கிறோம். பார்வை இழந்ததை சொன்னீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? 50 வயது முடிஞ்ச உடனேயே இது கண் நரம்புகள் சுருங்க ஆரம்பிச்சுட்டு, அது காரணம் வந்து எல்லா மருத்துவர்களையும் அணுகும்போது உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குனாங்க. எனக்கு மன அழுத்தம் வந்து சார் ஒன்றும் இல்லை, எங்க கோயிலில் மாற்று பணி கொடுத்தாங்க சார், 10th 12th படித்தவங்க கிளர்க்காக இருக்காங்க, நான் MMA MPhil DBS BGLU LLB நெட்டு எல்லாமே முடிச்சு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ தகுதியும் இருந்தது. அவ்வளவு முடிச்சு வந்த எனக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு போனோம்னா ஒரு விசாரணை கைதியை பெஞ்சில் உட்கார வைப்பாங்க பாருங்க, அங்கேயாவது பெஞ்சு கொடுத்துருப்பாங்க, இங்கே எனக்கு ஸ்டூலுங்க, ஸ்டூலில் கொடுத்து உட்கார வச்சாங்க, சேர் கூட கிடையாது. எவ்வளோ எவ்வளோ அவமானப்படுத்தணும், எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரு டெஸ்பேச்சில் கொண்டு போடுவாங்க, பேப்பரில் அந்த அட்ரஸை எழுதணும்னா நான் அதை தரையில் வச்சு உட்காந்து எழுதணும், எனக்கு மேஜை கிடையாது, கார்ட்போர்டு கிடையாது, ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரியா என்னைய நடத்துனாங்க. நீங்க வந்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கடந்த ஆட்சி காலத்துல இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க, இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? போன ஆட்சியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் எப்படியாவது விரட்டணும்னு முயற்சி பண்ணாங்க, முடியலன்னு உடனே சம்பளத்தை கை வச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே வாங்கிக்கின்ற சம்பளத்தை விட ஒரு பே ஃபிக்சேஷன் ரிவைஸ் ஆகுதுன்னா ஒரு 1000 ரூபாயாவது அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதான் முறை, அதான் நீதி, அதான் வந்து நிதித்துறை சட்டம். ஆனால் என்னோட விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2016 வரைக்கும் ஒரு சம்பளம் வாங்கியிருப்பேன், 17ல 7th பே ஃபிக்சேஷனில் நான் வேகன சம்பளத்தை விட ஒரு 7000 ரூபா குறைச்சி நிர்ணயம் பண்ணிட்டாங்க. எப்படியாவது டார்ச்சர் கொடுத்து இவனை விரட்டிடணும்னு, அதுக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இதை வந்து ஆணையர் ஐயா கவனத்துக்கும் அமைச்சர் சேகர்பாபு ஐயா கவனத்துக்கும் நேரடியாக கொண்டு போனேன், சேகர்பாபு ஐயா வீட்டுக்கே நேரடியாக போனேன். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு போய் அவரோட வீட்டு அறையில் உள்ள உட்கார வச்சு பால் கொடுத்து கிட்ட உட்காந்து என்ன விஷயம் கேட்டு மனுவை வாங்கி பார்த்துட்டு, கண்டிப்பாக உங்கள் விஷயம் நியாயமான விஷயம், திட்டத்துக்காக இவ்வளோ உழைச்சிருக்கிறீங்க, பார்வை இழந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சரும் சொல்கிற பதில் தான் இது மனுவை பார்த்த உடனே. ஆனால் அவர் அந்த ஸ்டண்ட்லாம் அடிக்கலை, உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா அவர் என்ன அவரோட காரில் என்ன ஏற்றிட்டு போனார், அன்னைக்கு அசம்பிளி காலைல 7:20க்கு அவர் காரில் என்னை ஏற்றிட்டு கமிஷன் ஆஃபீஸ் போகிறாரு, அங்கே குமரகுருவரன் ஐயா தயாராக இருக்கிறாரு, 7:30 மணிக்கு ஒரு கமிஷனர் கமிஷனர் ரூமில் இருக்கிறாருங்க, அதிகாலையில் 7:30 மணிக்கு நம்மளாம் அப்போ தான் முழிப்போம், அவர் கமிஷனர் ரூமில் இருக்கிறாரு, அங்கே கூட்டு போய் இவருக்கு செய்யணும், நம்ம ஸ்கீமில் கஷ்டப்பட்டிருக்காரு, பார்வையை இழந்துட்டாரு, இவர் சம்பளத்தில் ஏதோ குறைபாடுங்கிறாரு, கொஞ்சம் பாருங்கன்னு என் மனுவை கொடுக்குறாரு. அந்த மனுவை வாங்கி படித்து பார்த்துட்டு குமரகுருவன் ஐயாவும் ஸ்பெஷல் கேர் புட் த ஃபைல் இமீடியட்லின்னு போட்டு எடுக்கிறாரு, அதை எழுதுறாரு, க்ரீனிங்கில் எழுதி அதை வந்து எங்கள் ஜாயிண்ட் கமிஷனர் குமரதுரை திருச்செந்தூர் குமரதுரைக்கு அனுப்புகிறாரு. இவர் ஒரு கமிஷனர் லெட்டரை மேலதிகாரி லெட்டரை அலட்சியப்படுத்தணும்னா இவர் எந்த அளவுக்கு பவராக இருப்பார்னு பார்த்துக்கோங்க, அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணார், கண்டுக்கிடவே இல்லை. அதோட நகலை எனக்கும் தந்தார் கமிஷனர் ஐயா, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு. நானும் கமிஷனர் ஐயா சொல்லிட்டாங்க அமைச்சர் ஐயா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இணையாணையரை நெருக்குதல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 14 நாட்கள் 2 வாரம் கிட்டயே போல, 3ஆம் தேதி எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பின லெட்டருக்கு 17/11/2021 அன்னைக்கு மனு கொடுக்குறேன் இந்த ஜேசி கிட்ட, என்னோட கிரீவன்ஸை நிறைவேற்றுங்க, என் கருத்துரு ஆணையருக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, பார்வை தான் போயிட்டு இல்லை, எதுக்கு வேலைக்கு வர, வீட்டில் இருக்க வேண்டியதானேங்கிறாரு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை, பார்வை போனது யாராலங்கிறது அவருக்கு தெரியலை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை, பெரிய அதிர்ச்சியில் இருந்தேன், ஒன்றும் சொல்லாமல் வந்தேன், சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. இந்த கருத்துருவை நான் ஆணையருக்கு அனுப்புனா உனக்கு எவ்வளவு பணம் அரியர் கிடைக்கும் அப்படின்னாரு, 10 to 15 வரைக்கும் கிடைக்குங்க ஐயா, சரியா தெரியல, உனக்கு 10 லட்சத்துக்கு குறையாமல் கிடைக்கும்னு, அப்போ எனக்கு 3 லட்சம் தா அப்படின்னாரு. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு அதிகாரி நம்ம கிட்ட இப்படி ஓப்பன் டாக் கொடுப்பாரான்னு, ஏற்கனவே மன உடைச்சல் இருந்ததுனால இது மைண்டில் வாங்கலை,
இவர் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு, விளையாட்டுக்கு பேசுறாரா, சீரியஸா பேசுறாரான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் கொடுத்த நெருக்கடிகள் தான் இவர் உண்மையிலே பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து என்னைய பணம் கொடுக்க சொல்லி கடுமையா வற்புறுத்தினாரு. உதவியாளர் மூலம், ஏசி மூலம் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் தான் இதை வந்து இதை ஆணையர் கவனத்துக்கு கொண்டு போகணும், இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், இப்படி மாதிரி ஒரு அதிகாரி இருக்க இந்த திட்டத்தை போன ஆட்சியில தான் முடக்கணும்னு பார்த்தாங்கன்னா இந்த ஆட்சியிலையும் இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ரெக்கார்டிங் மூடோட 50,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு இந்த ஜேசி இருக்கக்கூடிய சேம்பருக்குள்ள போனேன். 17/12/2021 அன்னைக்கு பிற்பகல் 12:10 ஜேசி சேம்பருக்குள்ள போறேன். ஜேசியும் நானும் மட்டும்தான், நான் ஸ்டெப் வச்சு உள்ள போறேன். அப்படி கிட்ட போனோடனே சேரு தட்டுப்பட்டுச்சு, சேரை பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டேன். 50,000 ரூபாய் என் பேண்ட் பாக்கெட்டில் அப்படி கேஷாக வச்சுருந்தேன். ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, இதை நீ வந்து உதவியாளர்கிட்ட கொடுத்துருந்த பணத்தை அப்படின்னாரு. அதுபடி நான் நேராக அவர்கிட்டே கொடுப்போம், எதுக்கு உதவியாளர்கிட்ட கொடுக்கணும், இவர் வாங்குற பணத்தை இவர்கிட்டே கொடுப்போம்னு சொல்லிட்டு நேராக துணிஞ்சு உள்ளே போனேன். போன உடனே அந்த பணத்தை எடுத்து மேஜையில் வச்சேன். மேஜையில் பணத்தை பார்த்தவொடனே இந்த பசியாளி சோத்தை பார்த்தவொடனே எப்படி பாய்வான், மகா கேவலங்க, இது என் கண்ணு நல்ல வேலை எனக்கு கண்ணு தெரியலையேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். அந்த ஆடியோ வீடியோவை பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க, படக்குன்னு பாஞ்சு போய் அந்த பணத்தை கையில் எடுக்கிறாராம். எடுத்த பிறகுதான் அவர் புத்தி வேலை செய்து, ஆகா இங்கே கேமரா இருக்கே பணத்தை எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு, ஏங்க இங்கே பாருங்க இங்கே கேமரா இருக்கு, இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் வெளியே நான் கொடுத்துருட்டுமா, உதவியாளர்கிட்ட கொடுத்துருமாங்க, சரி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாரு. கொடுத்துருதாங்கய்யாண்ணா, சரி கொடுத்துருங்கங்கிறாரு. எவ்வளோ மட்டமாக நடக்காரு பாருங்க. இப்போ ஒரு பத்திரிகையாளர் கூட இந்த மேட்ரு வீடியோவில் வைரல் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பத்திரிகையாளர் போய் அவரை பேட்டி எடுக்காரு, இப்படி பாலமுருகன் புகாருக்கு என்ன பதிலுங்காரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த ஆடியோலாம் ஜோடனையா, ஆடியோ ஜோடனை ரைட்டு வச்சுக்கோங்க, ஜேசி சேம்பரில் அதாவது உங்கள் ரூமில் சிசிடிவி கேமரா மாட்டியிருக்குத, அந்த ஃபுட்டேஜை கமிஷனர் மெனக்கிட்டு வந்து எடுத்துகிட்டு போனாங்களே, அது ஜோடனையா, கமிஷனர் ஜோடனை செஞ்சுருக்காருன்னு சொல்ல வரீங்களா? ஒரு ஊனமுற்றவனை எவ்வளவு எவ்வளவு ஊனமாக்கணுமோ அவ்வளோ அவ்வளோ தொடர்ந்து இந்த நிமிஷம் வர, அதுக்கு காரணம் அவர் மேலே நடவடிக்கை இல்லை. நான் இந்த ஆடியோ உடனே கமிஷனர் கவனத்துக்கு கொண்டு போனேன். கமிஷனர் ஐயா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நல்ல விஷயம்னு சொல்லி என் லைனுக்கே வந்துட்டாங்க. ஒரு கமிஷனர் வந்து என்கிட்ட செல்ஃபோனில் பேசுகிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய மாண்பு மிக்கவர்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா காரணம் வந்து மன்னனுடைய ஆட்சி, முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்பாங்க. ஸ்டாலின் ஐயாவுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் திருக்குறள் மேலே நம்பிக்கை உண்டு, முறையாக ஆட்சி செய்கிறாரு. அதனால அவருக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே முறையாக இருக்கிறாங்கிறதுக்கு உதாரணம் தான் கமிஷனர் ஐயா. உடனே என் செல்ஃபோனுக்கு வராரு, வந்து பேசுகிறாரு, கவலைப்படாதீங்க சார், நாளைக்கு சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஏடிசி அனுப்புகிறேன், ஐயா ஃபுட்டேஜை அழிக்க பார்க்குறாங்க ஐயா, அந்த கேமராவை லான்ச் பண்ணது இந்த ஜேசியோட திருச்சி ஆட்கள் தான், அவங்க நைட்டோட நைட்டாக அழிக்கணும்னு சொல்கிறாங்க ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமாக வந்து இந்த ஆக்ஷன் எடுங்க ஐயா, இல்லைன்னா இதுக்கு ஆதாரம் இல்லாமலே போயிருங்கய்யா, ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடக்கூடாதுங்கய்யான்னு கெஞ்சினேன். உடனே கமிஷனரும் டக்குன்னு ஏடிசியை ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அனுப்புகிறாரு, 27ஆம் தேதி ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அனுப்பி திருமகளமாகவும் வந்து அவங்களுக்கே மேட்டு தெரியாமல் கமிஷனர் அழகாக ஆப்ரேஷன் பண்ணார், அற்புதமாக பண்ணாருங்க. ஒரு சினிமா பார்த்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு, கண்ணு மறுபடியும் கிடைச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்படியே போகிறேன், அந்த அம்மாவுக்கு கடைசி நிமிஷம் வர அவர் ஆடியோவை அனுப்பலை, நான் கொடுத்த ஆடியோவை. அந்த ஆப்ரேஷன் ரூம்குள்ளே போகிறோம், போன உடனே டக்குன்னு ஐயோ கமிஷனர் ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காரு என்னன்னு தெரியல, ஏன்னா அவங்க பதறாங்க, இருங்க ஆடியோ கேட்டு வராங்கிறாங்க. அப்போ எவ்வளவு சீக்ரெட்டாக ஆப்ரேட் பண்ணியிருக்காரு பாருங்க கமிஷனர். அவர் வந்து அந்த ஆடியோ பார்த்த பிறகு தான் ஃபுட்டேஜை எடுக்கிறாங்க. ஃபுட்டேஜை பார்த்த உடனே அம்மாவுக்கு நிலைமை புரியுது, பணத்தை தான் எடுத்துட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அந்த ஆடியோ கேளுங்க, எனக்கும் அவருக்கும் பணவர்த்தனைக்கு என்ன சம்பந்தம், ஏன் பணத்தை அவர் ஏன் தொடுதாரு, நான் பணம் கொண்டாந்தேன்னா அவர் ஏன் தொடுறாரு, எனக்கும் அவருக்கும் பண பரிவர்த்தனை ஏன் ஏற்பட்டது, நீங்கள் ஆடியோ கேளுங்க ஐயா அனுப்பின ஆடியோ கேளுங்கன்னொன்னே அவங்க தனி ரூமில் போய் கேட்டு வந்தாங்க, ஆமாம் இருக்குதுன்னு சொல்லி ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போனாங்க. இதில் என்ன ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயம்னா, ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு வரைக்கும் 12 நாள் ஆகுது, எந்த நடவடிக்கையுமே இல்லை. எனக்கு கடுமையான மனச்சோர்வு. இது வந்து ஒரு ஆன்டி கரப்ஷனு, கையுங்களவுமா மாட்டியிருக்காங்க. என் ஆடியோ கூட வந்து நம்ம குமரதுரை ஐயா சொன்ன மாதிரி ஜோடனைன்னு வச்சுக்கிட்டாலும் சிசிடிவி கேமரா காட்சி பொய்யாகாது, அது படு சீக்ரெட்டாக இருக்குது, ஏன்னா அது கருவூலம் இருக்குது, அந்த அறையில் கருவூலம் இருக்குது, யாரும் போய் சிசிடிவி ஃபுட்டேஜை மாற்றவும் முடியாது எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை எடுத்துகிட்டு போயும் இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லையே, ஏன் நடவடிக்கை இல்லாம இருக்குங்கிறதா எனக்கு புரியாமலே இருக்கு. ஒரு நெடிய பயணத்துல நீங்க வந்து உங்களுடைய பங்களிப்பு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு நமக்கு வெளிப்படையாகவே புரியுது.
அது குறித்து அரசு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளும் விரும்புகிறோம். உங்க கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறீங்க. பொது அரங்கில் மக்கள் மன்றத்தில் வைப்போம், மக்களும் சேர்ந்தே உங்களுக்காக உங்கள் தரப்பில் நியாயம் இருந்தால் மக்களும் சேர்ந்தே குரல் கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், மாற்றுத்திறனாளிக்குரிய ரூபா பண பலன்களையுமே வழங்க மறுக்கிறார் இவர். அதுக்குமே லஞ்சம் கேட்கிறாரு. ஒரு மாற்றுத்திறனாளி பண பலனை கொடுக்கணுமா வேண்டாமா? அது ஆர்டர் போட்டும் 3 வருஷம் ஆகியும் மாதம் 500 ரூபா தான், அதை கூட கொடுக்க மாட்டாங்க. இது எந்த சம்பந்தப்பட்ட இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, அதன் வழியாக பலனடைய நினைப்பது போன்ற அந்த குற்றச்சாட்டுகள் அவர் உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படணும். மாற்றுக்கருத்தில் உங்கள் தரப்பு நியாயத்தை ஒருவேளை மக்கள் புரிந்து கொண்டால் மக்களும் கூட இதற்காக குரல் கொடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். இன்னொரு வாய்ப்பில் இது குறித்து இன்னும் விரிவாகவே பேசலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. திருச்சி சம்பளம்.